இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் கூடவே இந்த பெல் ஐக்கான், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் திஸ். வணக்கம் நண்பா, நான் உங்கள் தொலைநோக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாப் ஃபாலோன்ற ஆப் மூலயமா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ப்ரௌசரில் டாப் ஃபாலோ ஏபிகேன்றதை சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்ட பிறகு ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு அந்த லிங்க் வந்துடும், டவுன்லோட் டாப் ஃபாலோ ஆப் ஃப்ரீ ஃபாலோவர்ஸ்ன்ற மாரி. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வெப்சைட் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து டவுன்லோட் ஏபிகேன்ற மாரி அங்கே வந்து ஷோ ஆன் ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு நியூஸுன்ற மாரி இருக்கும். அது என்ன லேட்டஸ்ட்டு நியூஸ்னால் அவங்களோட டெலகிராம் சேனல். அந்த டெலகிராமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே அந்த டெலகிராமில் வந்துட்டோம். டெலகிராமில் பார்த்தீங்கன்னா நோ பான்ஸ் ஒன்லி ரியல் பீப்புள்ஸ், அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஒன்லி ரியல் பீப்புள்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஃபாலோவர்ஸாக வருவாங்க, எந்த ஒரு பாட்ஸும் வந்து உங்களுக்கு ஃபாலோவர்ஸாக வரமாட்டாங்க. அதே சமயம் உங்களுக்கு அப்டேட்டும் வந்து கூடிய விரைவில் எடுத்துகிட்டு வருவாங்கன்றதும் அந்த டெலகிராமில் இருக்குது. இப்போ நம்ம வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு, அதை இன்ஸ்டால் பண்ணிப்போம். இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னே நமக்கு வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இங்கே வந்து இன்ஸ்டாகிராமோட ஐடி இருக்குது. இந்தமாரி இடத்துல தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஒரிஜினல் ஐடியை கொடுக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக ஃபேக் ஐடியை கொடுக்கணும். ஃபேக் ஐடியை எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியில் மேலே அந்த உங்களோட நேம் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஆரோ மார்க் மாரி இருக்கும். அந்த ஆரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஆட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அந்த ஆட் அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி க்ரியேட் நியூ அக்கௌண்ட்டுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணுற பிறகு யூசர் நேம் உங்களோட விருப்பம் தான், எந்த யூசர் நேம் வேணாலும் போடலாம். நான் எக்ஸாம்பிளுக்காக சும்மா என்னோடய ஃப்ரெண்டு இதில் நான் இப்போ பண்ணதுனால இது வந்து விஜய் அப்படின்ட்டு போட்டு விடுறேன். விஜய் ஸ்லாஷ் கிங் அப்படின்னு போடுறேன். பட் ஆனால் எனக்கு வந்து இந்த ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது இந்த யூசர் ஐடி. ஸோ நான் அவங்க சஜஸ்ட் பண்ணுற ஏதோ ஒரு யூசர் ஐடி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபேக் ஐடி தானே, இது வந்து முக்கியம் இல்லை. கிளிக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணோம். பாஸ்வேர்டு நீங்கள் விருப்பமான உங்களோட பாஸ்வேர்டே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் 1 2 3 4 6 அந்தமாரி போட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து என்ன ஷோ ஆகும்னா ஸ்ட்ராங், உங்களோட பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, நீங்கள் மேக் ஷோர் பண்ணிக்கோங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கேப்ஸு வி வந்து கேப்ஸு போட்டு அதுக்கப்புறம் ஸ்மால்லாம் போட்டு அதுக்கப்புறம் அட்டு A4 6 அந்தமாரி உங்களோட தகுந்தமாரி சிம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ன்ற மாரி உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வராது, ஸ்ட்ரைட்டாக போயிடும். இப்போ வந்து கண்டினியூ சிங் அப் அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்ட பிறகு ரிஜிஸ்டரிங் ஆகுது. ரிஜிஸ்டர் ஆடிங் பார்த்து ஸ்கிப்பு அப்படி கொடுத்துக்கோங்க. திருப்பியும் ஆட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஸ்கிப்புன்னே கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு புதுசாக ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இது என் ஃப்ரெண்டுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்ததுனால நான் வந்து இந்த ஐடி யூஸ் பண்ணல, நான் பர்சனலாக ஒன்று ஓப்பன் பண்ணேன். அது மூலயமா நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய பர்சனல், நானாக ஒன்று க்ரியேட் பண்ணது. இதில் தான் நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு 2 photo வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். ஃபாலோவர்ஸை கெட்டிங் ஆகணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 2 photo அப்லோட் பண்ணி ஆகணும். இப்போ வந்து நான் இந்த வந்து 2 photo அப்லோட் பண்ணிட்டேன். நாம் நெக்ஸ்ட்டு வந்து டாப் ஃபாலோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து இப்போ க்ரியேட் பண்ண யூசர் ஐடியும் அந்த பாஸ்வேர்டும் வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டோம். என்ட்ரு பண்ணிட்டோன்னே உங்களுக்கு வந்து உள்ளே என்ட்ரு ஆகிடும். என்ட்ரு ஆகிட்ட பிறகு ஜாயின் அவங்களோட டெலகிராமை நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். வேணான்னா லேட்டன்ற மாரி அந்த ஆப்ஷனை கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்துட்டோனே இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து அங்கே லெஃப்ட் சைடில் வந்து டாஸ்க்குன்னு ஒரு இது இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இதை வந்து 1 1ன்ற மாரி மாற்றிக்கோங்க. அப்புறம் கீழே நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேனோ அந்த ஸ்டெப்லேயே நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டா சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டோம் பிறகு இப்போ வந்து ஃப்ரீ காயின்ஸு எதாவது இருக்கா நம்ம செக் பண்ணிப்போம். ஆமாம், இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரீ காயினை 5 rupees கொடுக்குறாங்க, அதாவது 5 coins மாரி. இப்போது இறன்றதுனால விட்டலாம் நம்ம அதை. இப்போ வந்து ஃபாலோவுக்கு பதிலாக லைக்கை மாற்றிக்கோங்க. லைக்கை மாற்றிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டடாக ரன் ஆகிட்டு இருக்குது. இது மூலயமா ஒவ்வொரு லைக் பண்ணுறதுக்கும் வந்து 2 rupees 2 rupees, அதாவது 2 coins 2 coins ஏறிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இது நீங்கள் வந்து யாரையும் கிளிக் பண்ணி லைக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து டாஸ்க் மாரி, இதை நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது மட்டும் அதுவே மற்றவங்களோட ஐடிக்கு போய்
கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோ, அதுவே மற்றவங்களோட ஐடிக்கு போய் ஃபாலோ பண்ணிக்கோ. ஃபாலோ ஏன் அதிகமாக கொடுக்க வேணான்னா, இன்ஸ்டாகிராமோட ஆல்கரிதம் வந்து குறிப்பிட்ட ஃபாலோவர்ஸ் தான் நீங்கள் பண்ணே ஆகணும். ஒரு நாளைக்கு இத்தனை ஃபாலோவர்ஸ் தான், இத்தனை ஃபாலோவர்ஸ் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்துக்கோங்க, நான் வந்து பேக்ரவுண்டில் ரன் பண்ணி விட்டேன். ரன் பண்ணும்போது அதுவே தான் ஆட்டோமேட்டிக்காக டாஸ்க்லாம் பண்ணிவிட்டு காயின்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் இது அப்படியே ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ நீங்கள் பேக்ரவுண்ட்லேயே ரன் பண்ணி விட்டுக்கலாம். க்ளோஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. ரீசன்ட் டேப்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணுவீங்க, அதை மட்டும் பண்ணிக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்து எனக்கு 100 காயின்ஸ் வந்து ஏறிடுச்சு. இது அப்படியே விட்டுடலாம், எவ்வளோ காயின்ஸ் வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஃப்ரீயாக ஆன் ஆகிட்டேன். நான் வந்து பேக்ரவுண்ட்லேயே ரன் ஆகி பண்ணிட்டதுனால ஒரு 200 காயின்ஸு திருப்பியும் எஸ்டாவாக எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பேக்ரவுண்ட்லேயே அந்த ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணல, பேக்ரவுண்ட்லேயே ரன் ஆகிட்டு இருந்தது. இப்போ டைமிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எனக்கு வந்து 300 காயின்ஸு கிட்ட இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேலே ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜ் என்னென்னா, லிமிட் கான் அப்படின்ற மெசேஜ் வந்துடுது. இது எதுக்கு வந்ததுன்னா, நாம் இன்றைக்கி லைக் பண்ணுற இன்ஸ்டா ஐடி, இந்த மெசேஜ் எதுக்கு வந்ததுன்னா, இன்றைக்கான இந்த டேட்டுக்கு வந்து லிமிட் வந்து இது தான், இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கூட இது வேணாம், லைக் வேணாம், லைக்குக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபாலோவர்ஸை மாற்றிக்கோங்க, ஃபாலோவர்ஸை மாற்றிட்டு உங்களோட டாஸ்க்கை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமேட்டா நாம் இப்போ எடுத்த காயின்ஸை வச்சு நாம் எப்படி ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணன்றதை வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் உள்ளே போனோடனே உங்களுக்கு வந்து இப்போ வந்து யூசர் ஐடி வந்து கேட்குது. உங்களோட ரியல் பர்சனல் யூசர் ஐடி இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்ட பிறகு ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே அங்கே மேலே வந்து ஷோ ஆகுதான்னு பாருங்கள். உங்களோட ஐடியான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்ட பிறகு கீழே வந்து உங்களுக்கு இப்போ வந்து எத்தனை ஃபாலோவர்ஸ் வேணும், உங்ககிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாரி உங்களோட ஃபாலோவர்ஸை கெட்டை நீங்கள் கிளிக் பண்ணி எஸ் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வருது, அதை வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோவர்ஸ் வந்து ஏறி இன்க்ரீஸ் ஆகிடும். இது வந்து ஃபாலோவர்ஸுக்கு. இப்போ வந்து லைக்குக்கு பார்ப்போம். லைக்குக்கு வந்தீங்கன்னா 2 ஃபோட்டோ தான் நான் வந்து போஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த 2 ஃபோட்டோவில் ஏதாவது ஒரு ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே அதே காயின்ஸை வச்சு எத்தனை லைக்ஸ் வேணுமோ அத்தனை லைக்ஸை வந்து நீங்கள் கெட் கொடுத்து எஸ் கொடுத்துடலாம். எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக்ஸ் வந்து அந்த ஃபோட்டோவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த காயின்ஸை நான் வந்து இப்போ வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை, அதனால் ஒரு சின்ன கிவ்அவே கொடுக்கலான்ற மாரி நான் இதை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட பிறகு இந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சுக்கோங்க. ஸ்டேட்டஸாக வச்ச அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எனக்கு இன்ஸ்டாவில் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாவோட ஐடியை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதில் வந்து ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்ட பிறகு உங்களோட யூஸர் நேமை வந்து எனக்கு அங்கே மெசேஜ் பண்ணிவிடுங்க. மெசேஜ் பண்ணிட்டா போதும், ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற அந்த 10 பேருக்கு வந்து 100 ஃபாலோவர்ஸை நான் கொடுக்கலான்னு இருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.